வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்குறோன்னா, இந்த மாதிரி பயோகேஸ் செட்டப் பண்ணி வச்சாங்கன்னா அதில் வந்து கேஸ் வருமா இல்லை வராதா, இல்லை அதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபுல் செட்டப் நான் எப்படி பண்ணுறேங்கிறத சொல்லிடுறேன், அதே போல் அதில் என்ன ரிசல்ட்டுங்கிறத சொல்லிடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், அப்போ தான் புரியும். இது கம்ப்ளீட் நீ மெத்தட். இந்த மாதிரி விஷயத்தை நான் அமெரிக்காவில் சொல்லியிருந்தா இந்த வெள்ளையில வெள்ள மாளியில் வச்சு விழா கொண்டாடிப்பாங்க. நான் உனக்கு தர்றது இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போதுமா? கீழே இருக்க பெல் பட்டனை அமுக்குங்கன்றதை தவிர எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டானே. நம்ம பைக் வாஷ் பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ட்ரம் தான் எடுத்துக்கோ. இது ஆர்டர் ட்ரம் தான், இது செகண்ட் ஹேண்டில் நான் வாங்கினது. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன தேவைன்னா, ரயிலில் அந்த எக்ஸ்ட்ரா வாட்டர் வெளியேறதுக்காக இந்த இடத்துல ஒரு டேங்க் கனெக்டர் ஒன்று மாட்ட போகிறோம். மாட்டிட்டு அதில் வந்து ஒரு வால்வ் ஒன்று ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதாவது அந்த ஸ்லட்ஜ் வாட்டர் வெளியே வரதுக்காக, ப்ளஸ் வந்து இது இந்த பைப் பார்த்தீங்கன்னா இன்லெட்டுக்காக சென்ட்ரல் இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணி இன்லெட் பண்ண போகிறோம். இன்னொரு வந்து கேஸ் டியூபிங் வைக்க போகிறோம். அவ்வளோ இதோட பர்பஸை மொத்தமே அவ்வளோ தான். இல்லை, இதுக்கு மேலே வேறு எதுவுமே பண்ண போகிறதில்லை. இது வந்து நம்ம பொசிஷன் பண்ணுறது தான் இன்றைக்கி கணக்கு. அது இல்லாமல் வந்து நம்ம சைடில் எல்லாமே வந்து எம்சீல் போட்டு கவர் பண்ணிடுவோம். இல்லை ஏதாவது ஒரு சீல் பண்ணுற மாதிரி எதுனாலும் ஏர் லீக்கு கேஸ் லீக் கொஞ்சம் கூட இல்லாமல் உள்ளே கவர் பண்ணணும். இந்த மேலே மூடிய அந்த மாதிரி பண்ணிடுவோம். இந்த பைப் சைஸ் பார்த்தீங்கன்னா 4 இன்ச், ஹைட்டு வந்து 4 அடி வரும். இது வந்து நான் 1.5 இன்ச் வாங்கியிருக்கிறேன். இது 1.5 இன்ச் வால்வு. எல்லாமே நான் புதுசாக போடுறேன். ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் போடுறனால புதுசாக போட்டோம்னா அதில் ஏதாவது நம்ம டவுட் இருந்தாலும் க்ளியர் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த மாதிரி ட்ரில் பிட் எடுத்துக்குங்க. இதே வந்து உங்களுக்கு 51 mm சைஸ் இது. இதுதான் அதோட ஹோல்ஸ் சரியாக இருக்கும். அந்த இடத்துல டேங்க் சென்டரில் வரைக்கும் ஒரு சில்னு ஹோல்ஸ் போட்டுக்குங்க. அதில் வந்து இது வச்சு ஹோல்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டேங்க் க்ளோசர் வந்து கரெக்டாக உட்காந்து போகுது. இப்படிதான் ஹோல்ஸு. இதில் நம்ம டேங்க் க்ளோசர் போட்டு பார்க்கலாம்ல. இந்த டேங்க் க்ளோசர் எப்பவுமே வந்து 2 வாசல் கொடுத்துருப்பாங்க. ஒன்று டேங்க்கு வெளியும் ஒன்று டேங்க்கு உள்ளேயும் வரும். ரெண்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி விடலாம். ஃபஸ்ட்டு 1 வாசல் இதில் போட்டுட்டு அப்புறம் நம்ம அதில் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். சரியா இருக்கு. உள்பக்கம் போட்டு டைட் பண்ணிட்டு வந்துடுறேன். இந்த இடத்துல நல்லா கபல டைப் ஒன்று சுற்றிக்குங்க. சுற்றிட்டு இந்த இடத்துல நம்ம பெண்டு போட போகிறோம். அந்த பெண்டு எதுக்காகங்கிறது வந்து உங்களுக்கு நான் கடைசியில் இந்த டிராயிங் போட்டு சொல்லித்தரேன். அந்த இடத்துல பெண்டு போகிறது எவ்வளோ கம்பல்சரி எவ்வளோ நெசரிங்கிறது உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இதை மாடிட்டு வந்துடும். நம்ம பாருங்கள், இந்த மாதிரி பெண்டு ஒன்று போட்டு அதில் கொஞ்சம் பைப் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுங்க. அதை வந்து ஃபுல்லாக டைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இது வந்து சுத்தமாக லீக்கேஜ் இல்லாமல் இருக்கணும். இல்லை, இந்தளவுக்கு கீழே வர மாதிரி நம்ம டைட் பண்ணிக்கணும். அவுட்லெட்டில் வந்து நம்ம வந்து வால்வ் மாட்டிக்கலாம். அது இந்த கடைசியில் கொஞ்சம் மாட்டிக்கலாம். அது மாதிரி வந்து நம்ம டாப் மூடி வந்து இந்த பைப் ஃபிக்ஸ் பண்ணணும். பெரிய பைப்ஸு அதனால் சென்ட்ரலில் ஒரு ஹோல்ஸ் பண்ணிட்டு அந்த பைப்புக்காக. இந்த வச்சுட்டு பிவிசி பைப்போட பாட்டம் சைடு வந்து இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கணுங்க. அப்போ தான் உள்ளே போகிற வேஸ்ட்டு வந்து இப்படி வரும். இந்த பகுதி வந்து கீழே நம்ம முட்டியிருந்தாலுமே இந்த பகுதியிலேருந்து வந்து வேஸ்ட்லேருந்து உள்ளே வந்து உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து ஹோல்ஸ் போட்டு இந்த மூடியில் மாட்டிக்கோம். இது வந்து ஏருக்காக, அதாவது சாரி கேஸ்க்காக இருக்குது. நான் அது திருப்பி காட்டிடுவேன் உங்களுக்கு எப்படின்னு. இது வந்து நான் 4 இன்ச் ஹோஸ்க்காக தான் போட்டிருக்கேன். இந்த ஹோல்ஸ் வந்து ஓரளவுக்கு நம்மளால் எடுக்க முடிஞ்சுது. கிரைண்டிங் வச்சு தான் கொஞ்சம் பெருசு பண்ணி விட்டேன். சின்ன ஹோல்ஸ் தான் முதல்ல எடுத்துக்கினேன். உங்களுக்கு 10 லைனாக மட்டும் கிரைண்டிங் வச்சு பெருசு பண்ணிக்கினது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா கொஞ்சம் கேப் இருக்குது. ஃபஸ்ட்டு இது பேக் சைட்லேருந்து எம்சிஎல் போட்டு அடிச்சுட்டு அப்புறமா நம்ம வந்து திருப்பி வச்சு போட்டு ஒரு நாள் காஞ்சதுக்கப்புறம் திருப்பி வச்சு போட்டு அந்த சைடு ஆப்போசிட் சைடில் நம்ம எம்சிஎல் வச்சு அடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல எம்சிஎல் வச்சு கவர் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ ஒரு பக்கம் எம்சிஎல் போட்டோம்,
இப்போ ரெண்டாவது பக்கம் மேலே திருப்பி வச்சு எம்சிஎல் போட்டோம். எம்சிஎல் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எம்சிஎல் போட்டுட்டு கையை லேசாக ஈரம் பண்ணி அந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா தான் இந்தளவுக்கு உங்களுக்கு ப்ரெஸ் ஆகும். இல்லைனா உங்கள் கையிலே திருப்பி போட்டிகிட்டே இருக்கும். அந்த எம்சிஎல் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரோஸ் இந்த மாதிரி போட்டிருக்கோம். சரி, ஏரோஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து கேஸ் லைனுக்கு வந்து அவுட்லெட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஒரே ஒரு வாஷர் போட்டு டைரெக்டாக ரைட் வச்சுருக்கேன். இதில் நான் எக்ஸ்ட்ரா நட்டெல்லாம் கீழே எதுவும் போடல. அது லீக்கேஜ் வந்துனா அப்புறம் பார்த்துக்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா இது காலிஞ்சி ஓஸ். இது ஓஸ் காலர் பார்த்தீங்கன்னா அதுவும் காலிஞ்சி ஓஸ் காலரு. இது பைப் இந்த அளவுக்கு நீட்டிகிட்ருக்கோம். நம்ம இந்த வந்து கரெக்டான ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரம் வந்து இந்தளவுக்கு மண் போட்டு போச்சிடணும். கீழே கொஞ்சம் குழியை தாண்டி போச்சுருங்க. அப்போ கொஞ்சம் ஃபிக்ஸராக இருக்கும். இது ஹைட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பக்கெட் வச்சோம்னா அந்த பக்கெட்டில் உள்ள தண்ணி அந்த ஸ்லஜ்ஜு தண்ணி வந்து கரெக்டாக்கணும். ஹைட் கரெக்டாகணும். ரொம்ப நீங்கள் கீழே கேட்டீங்கன்னாலும் பக்கெட் வச்சு பிடிக்க முடியாது. இல்லை இப்போ ஹோஸ்டல்லேருந்து நம்ம பிளாம் மாட்டிட்டோம். மாட்டிட்டு அங்கே உள்ளே எடுத்துகிட்டு போகிறோம். உள்ளே வர ஹோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஜாயிண்ட் ஒன்று போட்டிருக்கேன். இதில் ஒரு சைடு வந்து கேஸ் கலெக்ஷன் டியூபுக்கு போகும், ஒரு சைடு வந்து ஸ்டவுக்கு போயிடும். கேஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா பழைய கார் டியூப்பு தான் அவங்க எடுத்துக்கேன். இது ஒரு இடத்துல பஞ்சர் இருந்தது. ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் கிடந்த இடத்துல பஞ்சர் இருந்தது. அதில் நம்ம ஆன்லைனில் இந்த டேப் வரும் பார்த்தீங்களா, லீக் ப்ரூஃப் டேப்பு. அந்த டேப் போட்டு ஒட்டிக்கிறேன். இது எந்தளவுக்கு பஞ்சரை வந்து பாதுகாக்குன்னு தெரிய மாட்டேங்குது. நம்ம இது பார்த்துட்டு நம்ம இந்த டேப்பே ஓகேவா இல்லைங்கிறது நம்ம சொல்லிக்கலாம். இந்த மாதிரி டேப்லாம் யூஸ் ஆகுது பார்ப்போம். நம்ம இதுக்கு ஹெவி பஞ்சர்லாம் போட வேண்டியதில் இருக்கலாம். சும்மா ஜஸ்ட் கேஸ் ஃபில்லாக இருக்க மாதிரி இருந்தால் போதும். நம்ம இதோட நார்மல் தான் அந்த ஓஸ் கனெக்ட் பண்ண போகிறோம். வாங்க அதை கனெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ ஹாஃப் அஞ்சு ஓஸ் போட்டு இதில் கனெக்ட் பண்ணிடுறோம். அந்த டியூப்பு வந்து நல்லா நமக்கு எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தெரியலீங்க. இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா செட்டப் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு பண்ணியிருக்கிறோம். அது ஏற்கனவே காலிஞ்சி ஓஸ் இருந்து அது கூட வந்து கொஞ்சம் ரெடியூசர் மாட்டி விட்டு அதை ஹாஃப் அஞ்சு போட்டிருக்கோம். இது வந்து சாணி பேக் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். ஃபஸ்ட்டு இன்ஷியில் வந்ததுலேருந்து சாணி தான் போடணும். அது கம்போஸ்ட் ஆகி 15 நாள் கழிச்சதுக்கப்புறம் தான் கேஸ் ஸ்டார்ட் ஆகும். சாணி வந்து 1:1 போடணும். அதுக்காக தான் பக்கெட் வச்சுருக்கேன். இந்த பக்கெட்டோட மெஷர்மெண்ட்டுக்காக இதில் நம்ம ஊற்றும்போது ஃபனல் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா பழைய குடத்தை வந்து டேமேஜான குடத்தை வந்து ரெண்டாக கட் பண்ணிட்டேன். இந்த வாய் வந்து கரெக்டாக இருக்கும். அதில் பாருங்கள் கரெக்டாக உட்காந்துக்குது. இது வந்து எங்கேயுமே லீக்கேஜ் ஆகாமல் சிந்தாமல் சேதராமல் ஊற்றிக்கலாம். அதில் நம்ம தனியாக ஃபனல்லாம் வாங்க வேண்டியதில்லை. அதுக்கு படித்து அழுத்திட்டோம்னா செட் ஆகிக்கும். அது இந்த மாதிரி சாணி இந்த லெவலுக்கு கரைச்சி வச்சுக்கணும். பார்த்தீங்களா இந்த மாதிரி பைப் போட்டு கரைச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அது மாதிரி கரைச்சி வச்சுக்கணும். நான் கிட்டத்தட்ட ஒரு 10 பக்கெட்டுக்கு மேலே ஊற்று போகிறேன் அதில். ஏன்னா சாணி நம்மகிட்ட அந்தளவுக்கு இருக்குது, கிடச்சிருக்குது. இப்போ சாணியெல்லாம் ஊற்றிட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த டியூபு வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அந்த பஞ்சர் ஓட்டணும் இல்லையா டேப்பு, அது வந்து சக்ஸஸ் ஆகலைங்க. அதனால் வந்து கடையிலேருந்து பழைய மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன் ஒரு டெம்போட டியூப்பு. அதை தான் வாங்கி இப்போ மாட்டியிருக்கேன். அதில் இந்த சாணி கரைச்சி ஊற்றுனது பாருங்கள். இது ஒரு 2 டேஸ் ஆயிடுச்சு, 2 நாள் ஆயிடுச்சு. அது ஸ்மெல்லு இல்லை, எதுவுமே வரல வெளியே. உள்ளே கம்போஸ்ட் ஆனால் வெளியே வரல. 15 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லைங்க அந்த டியூப்பில். ஏர் கீஸ் எதுவும் வர மாட்டேங்குது. அதனால் போகிறத கழட்டிட்டேன். நம்ம ஒட்டின எம்சிஎல் வந்து அதில் சரியாக ஃபிக்ஸ் ஆகலையாட்டுக்கு. அதனால் வந்து சிலிக்கான் சீலண்ட் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஊற்றி வச்சு சாணம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குன்னு. நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது, ஆனால் கேஸ் நம்மளுக்கு வரல. இந்த சுற்றி வரைய பார்த்தோம்னா கடைசியில் டேங்கில் தான் லீக் இருக்கும் போட்டுருக்குங்க. அதனால் எங்கெங்கே ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அங்கே எல்லாமே வந்து சிலிக்காண்டை போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எங்கெங்கே ஜாயின் பண்ணுமோ எல்லா பக்கம் பண்ணிட்டப்போ பூரா ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சுங்க. பாருங்கள் இந்த மாதிரி சிலிக்கான் போட்டோம்னா இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் சீல் ஆகிக்கும். இது ஒரு நாள் கூட காயணும். நம்ம அதுவும் இல்லாமல் வந்து அந்த காலிஞ்சியை எடுத்து போட்டு இப்போ ஆஃப் அணிஞ்சு போட்டோம். பிவிசியில் போட்டு விட்டோம் ஒரு வால்வு வச்சுட்டு. அதுலேருந்து அவுட்லெட் எடுத்து டைரெக்டாக இப்போதைக்கு வந்து இந்த டியூப் போட்டிருக்கோம். கேஸ் வருதா இல்லைன்னு முதல்ல செக் பண்ணிக்கணும் இல்லையா. அதுக்காக இது ரொம்ப ரிஸ்க்காகி போச்சுங்க. சீலண்ட் கரெக்டாக சீலண்ட் பண்ணாதனால நீங்கள் யாரும் இந்த மாதிரி தவறு செஞ்சிடாதீங்க. ஃபுல்லாக சீல் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 நாள் கழித்து டாப்பில் எடுத்து மறுபடியும் டியூப்பில் மாற்றி அதே டியூப் தான். ஆனால் வந்து கொஞ்சம் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே சிலிக்கான் வச்சு தான் க்ளோஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த ஜாயிண்ட் எல்லாமே டி ஜாயிண்ட் போட்டேன். போட்டுட்டு பார்த்தீங்கன்னா டியூப் இங்கே வச்சுருக்கிறோம் மேலே. அந்த டியூப்பில் பாருங்கள் ஓரளவுக்கு கேஸ் வந்துச்சு பாருங்கள். அந்த 2-3 நாள்லேயே ஃபுல்லாக லீக்கேஜ் அரெஸ்ட் பண்ணோன்னே கேஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. 15 நாள் வேஸ்ட் பண்ணிட்டுன்னு தான் நினைக்கிறேன் நான்.
இந்தளவுக்கு லீக் வருது, லீக் இல்லாமல் பண்ணிட்டோம். இப்போதைக்கு டெம்பரவரியாக தான் இதில் கட்டி வச்சுக்கிறேன். நமக்கு எல்லாம் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம பர்மனெண்ட் பண்ணி விட்டுடலாம். இது வந்து நம்ம வீட்டில் ஒரு நாள் கலெக்ட் ஆன வேஸ்ட்டு, மேல் ரம்மில் கீழ் ரம்மிலிங்க. இது வந்து ரெண்டாவது நாளுக்காக வச்சுருக்கோம். முந்தின நாள் கணக்கான வேஸ்ட்டு பூராமே வந்து எடுத்துருக்கேன். இதில் கிச்சன் வேஸ்ட்டு, காய்கறிகள், கொத்தமல்லி இலை எல்லாமே இருக்குது, தக்காளி. இதில் பார்த்திங்கன்னா எனக்கு இந்தளவுக்கு வேஸ்ட் கிடச்சிது. அதுக்கு பட ஒரு மடங்கு சேர்த்து தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுதான் நான் இதில் ஊற்ற போகிறேன் இன்றைக்கி ஃபஸ்ட் டைமாக. ஏன்னா நம்ம சாணத்தோட வேலையில் முடிஞ்சிடுச்சு. அதில் அதில் பேக்டீரியெல்லாம் ஃபார்ம் ஆயிடுச்சு. அது வந்து நான் ஊற்றிட்டு வந்துடுறேன் ஃபுல்லாக. இப்போ அது ஊற்றுனதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் கேஸ் ஃபுல்லாகும். ஏன்னா அங்கே ஹாலோவாக இருக்கிற இடத்துலேருந்து உங்களுக்கு கேஸ் ஃபுல்லாகி வரும். இப்போ பாருங்க, ஊற்றிட்டேன் அதையே. உங்களுக்கு ஓரளவுக்கு கவர் பண்ணி காட்டிடுறேன். அதில் அந்த உள்ள பீஸில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த வழியில் வந்து உங்களுக்கு கேஸ் வராது. திறந்துருந்தாலும் பிரச்சனை இல்லை. என்ன ஒன்று பூச்சிகளோ மழை தண்ணியோ எதுவும் உள்ள போகாமல் பார்த்துக்கணும். அவ்வளோ அதுக்காக மேலே ஒரு பக்கெட்டோ ஏதோ ஒன்று வச்சு மூடி வச்சுக்க வேண்டியதான். இது வந்து சிலரி பிடிக்கிற பக்கெட்டு. சிலரி பிடிக்கும்போது உங்களுக்கு நான் அதையும் காட்டிடுறதில்லை. எப்படின்னு மேலே போய் கேஸ் டியூப் காட்டிடுறேன். இப்போ பாருங்கள், அது இது வேஸ்ட்டு ஊற்றணும்னு பாருங்கள். மறுபடியும் கேஸ் கொஞ்சம் ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அந்த ஹாலோவான பிளேஸில் இருக்கிற கேஸெல்லாம் வெளியே வந்துருக்கும் இல்லையா. அதுதான் இது நல்லா ஃபுல்லாகி வந்ததுக்கப்புறம் நைட் நம்ம வந்து இது எரித்து பார்த்துடலாம். கேஸ் எப்படி வருதுங்கிறது, எப்படி எரியுதுங்கிறதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதே டைமில் ஸ்லரியும் அவுட்லெட்டும் காட்டிடுறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம ஸ்லரி ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஸ்லரி வாட்டரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மரங்களுக்கு செடிகளுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அது என்னென்னா ஒரு குறிப்பிட்ட ரேஷியோ வாட்டரை மிக்ஸ் பண்ணி தான் அதில் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் மண்ணில் விட்டுட்டு ஒரு குழி மாதிரி தோண்டி அதில் மண்ணில் போட்டுட்டு குப்பை மண் மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகி சக்கசக்கையாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் குப்பை மண்ணாக யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மண்ணை. இது வரைக்கும் ஓப்பன் பண்ணால் ஏற்கனவே ஊற்றின அந்த 15 அடிக்கு முன்னாடி ஊற்றின தண்ணியிலேருந்து இப்போ ஊற்றினது வரைக்கும் எல்லாமே சிலரியில் வெளியே வந்துட்டுருக்குது. அதெல்லாம் இதெல்லாம் வேஸ்ட்டான வாட்டர் தான். உள்ளது மறுபடியும் இதனால் கேஸ் ஃபார்ம் ஆக போகிறதில்ல. பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் திக்கான மாதிரி தெரியும். இருந்தாலும் இதனால் வந்து நம்ம எந்த ப்ராப்ளமும் இல்லை. இது நீக்கிறனால இது ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு போட்டிருந்த அந்த எல் பைப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீழே வரைக்கும் வந்து நிற்கும். அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா அப்படி எல்லாம் போடுறனால தான் உங்களுக்கு வந்து இது வரைக்கும் இருக்கிற தண்ணி வந்து கொஞ்சம் மேலே வந்தாலுமே கேஸ் லீக் வராது, கேஸ் வெளியே வராது, தண்ணி மட்டும்தான் வெளியே வரும். நீங்கள் ஃபுல்லாக ஓப்பனாக விட்டிங்கன்னா தண்ணி கேஸ் ரெண்டு சேர்த்து வெளியே வந்துடும். அதுக்காக தான் அந்த எல் பைப் போட்டுக்கிறோம். இப்போ அவ்வளோதான் வந்து நம்ம ஃபுல்லாக எடுத்தாச்சு வெளியே. பாருங்கள், ஒரு 1/2 பக்கெட் பக்கம் வந்துருக்குது. இது வந்து நம்ம செடிகளுக்கோ இல்லை மரங்களுக்கோ தண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இதே. இது வந்து நம்ம பயோகேஸ்க்காக செஞ்சுருக்கிற அடுப்பு. இந்த ஒர்க் இன்னும் ஃபினிஷ் ஆகலை, சும்மா ட்ரையல் பார்க்குறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஷார்ட் வீடியோவில் போடுறேன். இந்த மேலே மூடி பார்த்திங்கன்னா இந்த தகர ஷீட்டு தான், அதை கட் பண்ணி அதில் வந்து பஞ்சு வச்சு அடித்து தான் நான் ஹோல்ட் பண்ணியிருக்கிறேன். சுற்றியில் வச்சு அடித்து ஹோல்ட் பண்ணியிருக்கிறேன். அதை தான் வந்து அதில் கட் பண்ணி போய் போட்டிருக்கிறேன். அதை ஈஸியாக கட் பண்ண முடியும். அது ஒன்று தான், சாதாரண சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செட்டர் பஞ்சு வச்சு ஓட்டை போட்டேன். அதில் குத்தூசி வச்சு அந்த மேலே போட்டுக்கிறது பார்த்திங்கன்னா ஏர் ஹோஸ்க்கு வர்றது ஜாயிண்ட்டு தான். எதுவுமே அதில் வந்து ஒரு பார்ட் வந்து நம்ம எடுத்து, இது கரெக்டாக பேர் எனக்கு சொல்ல தெரியல, ஒரு பார்ட் வந்து நம்ம எடுத்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஒரு பார்ட்டில் மட்டும் மேலே மூடி வச்சு கவர் பண்ணிட்டோம். கீழே பார்த்திங்கன்னா ஒரு எல் போட்டு, 1/2 இன்ச் எல் போட்டு, 1/4 இன்ச் 1/2 இன்ச் ரெடியூசரும் போட்டு அதை வெல்டு வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதில் உங்களுக்கு இந்த ஸ்டவ் வீடியோவும் அடுத்து ஷார்ட்ஸில் போடுறேன். அதே போல் வந்து சாதாரண எல்பிஜி ஸ்டவ் வந்து எப்படி பயோகேஸ் ஸ்டவ் மாற்றுறதுங்கிறதும் உங்களுக்கு அடுத்த வீடியோ நான் போடுறேன். உங்களுக்கு ஃபஸ்ட்டு இது எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டியூப் வாங்கி கனெக்ட் பண்ணிட்டேன். இந்த வால்வ் ஒன்று அதுவும் வாங்கியிருக்கிறேன். இதெல்லாமே நம்ம புதுசாக தான் வாங்கி போட்டிருக்கோம். இந்த டியூப் சாதா டியூப் தான், ரப்பர் டியூப் தான் வாங்கி போட்டிருக்கேன். உங்களுக்கு பயோகேஸ்க்கு பெரிய எஃபெக்ட் இல்லைனாலும் இந்த டியூப் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நைட் வந்து மேலே செக் பண்ணுறக்காக வந்துட்டோம் கேஸ் ஸ்டவோட. இதுவும் பார்த்திங்கன்னா அந்த டியூப்லேருந்து 3 நாள் வந்து நான் தொடர்ந்து அந்த கேஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு எரியலை. அதனால் இப்போ 3வது நாள் கழித்து நம்ம வந்து இதில் கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க நம்ம அடுப்பு எரிச்சு பண்ணுறது. அதெல்லாம் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்லரியில் ஸ்மெல்லு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் ஸ்லரியில் ஸ்மெல்லு இருக்குது, ரொம்ப அதிகமாக கிடையாது, நெடிய அளவுக்குலாம் கிடையாது. ஆனால் அந்த பேட் ஸ்மெல்லு இருக்குதுங்க அதில்.
பாருங்கள் ரொம்ப நல்லா எரியுது. இருங்க, நான் கேமரா லைட் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு ஃப்ளேம் எப்படிங்கிறது தெரியும். பாருங்கள், இது வந்து நார்மல், அதாவது எந்த ப்ரெஷருமே அந்த டியூபுக்கு தரல. நாங்கள் நார்மலாக அதுலேருந்து வர்ற கேஸில் வந்து எரியறது எப்படிங்கிறது நம்ம மறுபடியும் வந்து அதில் ப்ரெஷர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். அதை வந்து ஒரு கல்லோ ஒரு கட்டையோ மேலே எடுத்து வச்சு நம்ம எரிய வச்சோம்னா அது எந்த அளவுக்கு ஃப்ளேம் வருங்கிறது உங்களுக்கு காட்டுறேன். நான் கண்டிப்பாக இது தாராளமாக எல்லோரும் தைரியமாக செய்யலாம். லீக்கேஜ் மட்டும் இல்லாமல் நம்ம பண்ணிட்டோம்னா அது வந்து உங்களுக்கு சக்ஸஸ் தான். அது லீக்கேஜ் ஒரு மட்டும் தான் ப்ராப்ளம், வேறு எந்த ப்ராப்ளம் கிடையாது. இன்னும் நான் வந்து மறுபடியும் இந்த ஸ்டோரேஜ் பலூன்கெலாம் சாரி டியூப்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணணும். அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்னொரு வீடியோ நான் போடுறேன். இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரேஜ் பேக் நான் கேட்டு பார்த்தேன், மினிமம் 6000 ரூபாய்க்கு மேலே சொல்கிறாங்க. அது நம்ம அந்தளவுக்கு பட்ஜெட்டில் நம்ம போகல. நம்ம ட்ரம்மு டோட்டல் பட்ஜெட்டே வந்து உங்களுக்கு வந்து 2500-3000 ரூபாய்க்குள்ளே தான் வந்தது. ஏன்னா புதுசாக தான் எல்லாம் போட்டுங்கிறனால. இப்போ பாருங்கள், நம்ம ப்ரெஷர் ஹை பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். மறுபடியும் அடுப்பு எரிய வச்சுட்டு பாருங்கள் ப்ரெஷர் அதிகமாகுது. அது வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணோம்னா அது ஒரு கல்லோ இருக்க கட்டையோ அதாவது மேலே வச்சோம்னா எந்தளவுக்கு ஃப்ளேம் வருதுங்கிறது இந்தளவுக்கு நல்லா விளைவே எரியுது. ஏன்னா நம்மக்கிட்ட பலூனில் அவ்வளோக்கா இப்போதைக்கு கேஸ் கிடையாது, இருக்கிறத வச்சு நான் உங்களுக்கு எரிய வச்சு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. கண்டிப்பாக இது எல்லோருமே ட்ரை பண்ணி பாருங்கள்.